ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, சுவையான மட்டன் சூப் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு சாரா ஜோன். மட்டன் சூப் ரெடி பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு மட்டனை வேக வச்சு மட்டனையும் தண்ணியையும் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். எலும்புள்ள மட்டனாக இருந்தாக்கா மட்டன் சூப்புக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். அது கூடவே கொஞ்சமாக மிளகையும் சீரகத்தையும் பொடி பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கலாம். ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, ரெண்டு பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்துக்கலாம். இப்போ வாங்க மட்டன் சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை சூடு பண்ணிக்கிட்டு அதில் எடுத்து வச்சுருக்க ரெண்டு பச்சை மிளகாவை போட்டுக்கலாம். அப்புறம் அதில் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்குனாக்கா சீக்கிரமாக வதங்கும். அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதுலேயே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை இலையை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு தக்காளியையும் சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் தக்காளியையும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அதில் எடுத்து வச்சிருக்க மட்டனை சேர்த்துக்கலாம். மட்டனை சேர்த்து ஒரு ரெண்டு கலர் கிளறிக்கலாம். அதுக்கப்புறமா பொடி பண்ணி வச்சுருக்க மிளகு சீரகத்தை போட்டு கிளறிக்கலாம். மட்டன் தண்ணியை அது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து கலந்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்குங்க. அப்புறம் எடுத்து வச்சுருக்க மல்லி இலையை போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கிற வரைக்கும் ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ சூப் நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இதை எடுத்து ஒரு பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஈஸியான மட்டன் சூப் ரெடி ஆயிடுச்சு. மட்டன் சூப்பை நீங்களும் வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.